வணக்கம் நேயர்களே, டாக்டர் ரவீந்திரன் குமரன் ஃப்ரம் அட்மர்ட் மெடிக்கல் சென்டர். இன்றைக்கி உங்களுடைய சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ ஒரு நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்டர்னல் பைல்ஸ், இன்டர்னல் பைல்ஸ், ப்ரொலாப்ஸ்ட் பைல்ஸ், இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே முன்னால் பேசுகிற மாதிரி பைல்ஸ் என்றால் மூலம், சரிங்களா? இந்த மூலம்ன்றது வந்து ஆசன வயலில் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு காமன் ஒரு பிரச்சனை. நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு ஹியூமன் டிசீஸ், இது வந்து வேறு எந்த மிருகத்துக்குமே கிடையாது, அதாவது வேறு எந்த மேமலுக்குமே இந்த வியாதி கிடையாது. இந்த வியாதியுடைய மூல காரணமே நம்ம வந்து டாய்லெட்டில் மலம் கழிப்பதற்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஜாஸ்தியாக இருக்கிறதால இந்த பிரச்சனை நமக்கு வரவே செய்யுது. இதை வந்து ஃபார் ஈஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நான் ஒருத்தருக்கு இது ஒரு டாக்டர்கிட்டையோ ஒரு பேஷண்ட்டே பேசும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை, இந்த பேஷண்ட்டுக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னால் அவங்களுக்கு டக்குன்னு புரியணுன்றதுக்காக ஒரு கிளாசிஃபிகேஷன். இன்டர்னல் பைல்ஸ்னால் உள் மூலம்னு சொல்லுவாங்க தமிழில், அதாவது வந்து மூலத்தின் ஆரம்ப கட்டம். என்ன ஆகும்னா வந்து அந்த ப்ரெஷரின் காரணத்தால் ஆசனாவை உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இரத்த குழாய்கள் பெருசாகி நாளடைவில் அதிலேருந்து இரத்த கசிவு ஏற்படலாம். இதை தான் உள் மூலம்னு சொல்லுவாங்க. உள் மூலத்தோடைய கிளாசிக்கல் சிம்டம் வந்து ப்ளீடிங், ஃப்ரெஷ் பிளட், அதாவது வந்து ஃப்ரெஷ்ஷாக ரத்தம் சுட்டு சுட்டாக ஒழுவது தான் அதோடைய டிப்பிக்கலான சிம்டம். இந்த சிம்டம் வந்து வேறு எந்த வியாதிக்கும் இவ்வளவு க்ளீனாக இருக்காது. அதாவது பேஷண்ட்ஸ் வந்து டாய்லெட் போய் முடிச்சுட்டேன், டாக்டர் பேர் சொட்டு சொட்டாக ரத்தம் போய்கிட்டு இருக்குன்னுவாங்க. தட் இஸ் வெரி டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். வலி கண்டிப்பாக யூஸ்வலாக இது கூட இருக்காது. சரி, கிளாசிக்கல் பெயின்லெஸ் ஃப்ரெஷ் ப்ளீடிங் பெரக்டம் தான் உள் மூலம். எனக்கு ப்ளீடிங் இருக்குது, வேறு எந்த மோசமான காரணமும் அதுக்கு இல்லை என்றாலும் இந்த பேஷண்ட்டுக்கு உள் மூலம் இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களாலேயே நிறைய சமயங்களில் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிவிடலாம். மலச்சிக்கல் இல்லாமல் நிறைய காய்கறி பழங்கள் எடுத்து ஃப்ரீயாக நமக்கு மலை கழிய முடியும். கான்ஸ்டிபேஷன் இல்லைன்னாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். எவ்வளவு குளம் நான் டாய்லெட்டில் சீக்கிரம், அதாவது வந்து வேலையை முடித்துட்டு உடனே வெளியில் போகணும், இட் ஷுட் பி இன் மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ், 10 செகண்ட், 20 செகண்டில் டாய்லெட்லேருந்து வெளியில் வர தெரிஞ்சாலே இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு வந்துடும். தேங்க்யூ.